வணக்கம். ஈழ ஆயுத போராட்டத்தை பொறுத்தவரை பல வியக்க வைக்கும், மனித சிந்தனைக்கு எட்டாத அதி புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்தும், இப்படியும் செய்ய முடியுமா என்று சொல்லக்கூடியதாக நூற்றுக்கணக்கான வரலாற்று சம்பவங்களை பட்டியலிடலாம். அவ்வாறான இன்றளவும் மர்மமாக இருக்கும் வியக்க வைக்கும் ஒரு வரலாற்று சம்பவத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 2005 வான்புலிகளை வேவு பார்க்க வந்த இஸ்ரேல் நாட்டு தயாரிப்பு ஆளில்லா வேவுமானத்தை வான்புலிகள் ரகசியமாக சுட்டு வீழ்த்தினர். போர் முடிந்த பல ஆண்டுகள் ஆகியும் அன்று அந்த தாக்குதலை புலிகள் எப்படி நடத்தினார்கள் என்பது இன்றளவும் புரியாத புதிராகவே இருக்கிறது. அன்று அந்த விமானத்திற்கு என்னதான் நடந்தது? வான்புலிகள் தான் அதனை சுட்டு வீழ்த்தினார்களா? அப்படி என்றால் விமானப்படைக்கு தெரியாமல் அதனை வான்புலிகள் எப்படி ரகசியமாக சுட்டு வீழ்த்தினர்? ஏன் இறுதிவரை அந்த தாக்குதலுக்கு வான்புலிகள் உரிமை கோரவில்லை போன்ற பல சுவாரஸ்யமான விடயங்களுக்கு விடையை இந்த வீடியோவில் அலசி பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வான்புலிகளை பொறுத்தவரை 2007 மார்ச் மாதம் 26 அன்றுதான் முதன் முதலாக வான் தாக்குதல் நடத்தினர். ஆனால் இது அதிகாரப்பூர்வமாக முதல் தாக்குதல் தான். ஏனெனில் 2 முன்பே, அதாவது சமாதான காலத்திலேயே 2005 அக்டோபர் மாதம் 19 அன்று வான்புலிகள் ஒரு பிரமிக்க வைக்கும் இரகசிய வான் தாக்குதலை மேற்கொண்டனர் என்பது இங்கு பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏனெனில் வான்புலிகள் அதற்கு இறுதிவரை உரிமை கோரவில்லை. 1986-1987 கால பகுதியிலேயே புலிகள் உள்ளூரிலேயே விமானங்களை தயாரிக்க முயற்சி செய்தனர் என்பது வரலாறு. அதற்கான விரிவான வீடியோ நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை இதுவரை நீங்கள் பார்க்கலாம், போயிட்டு பார்த்துருங்க. அதன் பின் 90 கிளைடர் வகை விமானங்களை பயன்படுத்தி வான்புலிகளுக்கு பயிற்சி வழங்கினர். தங்களிடம் விமானங்கள் இருப்பதை புலிகள் 1998 உறுதி செய்திருந்தனர். அதாவது 1998 மாவீரர் நாளன்று மாவீரர் துயிலும் இல்லம் மீது வான்புலிகள் மலர்களை தூவியதாக கூறப்பட்டது. வான்புலிகளை உருவாக்கிய கேனல் சங்கரண்ணா அவர்கள் 2001 இராணுவத்தின் ஆழ ஊடுருவல் அணியின் தாக்குதலில் வீரச்சாவடைகிறார். இது இயக்கத்திற்கு மாபெரும் அதிர்ச்சியாக இருந்தது. ஏனெனில் அவர் ஒரு மூத்த முக்கிய தளபதி என்பதை விட அந்த தாக்குதல் தலைவரின் பங்கர் இருக்கும் பகுதிக்கு அருகில் நடத்தப்பட்டது. அதாவது கேனல் சங்கரண்ணா அவர்கள் அப்பொழுது தலைவரை சந்தித்துவிட்டுதான் தனியாக தனது வாகனத்தில் திரும்பி கொண்டிருந்தார். கேனல் சங்கரண்ணா அவர்கள் வீரச்சாவ் அடைந்தாலும் வான்புலிகளின் வளர்ச்சி பணிகளில் எந்தவித தோயும் இல்லாமல் விரைவாக பணிகள் நடைபெற்றன. சமாதான காலத்தில் வான்புலிகளை பற்றிய தகவல்கள் கசிய ஆரம்பமான முதலே விமானப்படையும் அடிக்கடி தங்கள் ஆளில்லா வேவுமானங்களை வன்னிக்கு அனுப்பி வான்புலிகளை வேவு பார்க்க ஆரம்பித்தனர். இஸ்ரேல் நாட்டு தயாரிப்பான மாட்டு வகையை சேர்ந்த ஆளில்லா விமானங்கள் நடத்திய முக்கியமான வேவு நடவடிக்கைகள் பற்றி பார்க்கலாம். முதலாவது 2003 நவம்பர் மாதம் 25 அன்று ஒரு வேவுமானம் இரணை மடுவின் கிழக்கு பகுதியில் காடுகளில் மரங்கள் வெட்டப்பட்டு அந்த பகுதியில் சுத்தம் செய்யப்பட்ட வீடியோ ஃபுட்டேஜை பதிவு செய்து விமானப்படைக்கு அனுப்பியது. அதே போல் ரெண்டாவதாக 2004 பிப்ரவரி மாதம் 17 அன்று அதே ஆளில்லா வேவுமானம் பதிவு செய்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜில் முன்பு பார்க்கப்பட்ட சுத்தம் செய்யப்பட்ட காட்டு பகுதியில் ஓர்தளம் கட்டுமான வேலை நடைபெற்று கொண்டிருந்ததாக தெரிந்தது. அதன் பின் மூன்றாவதாக 2004 செப்டம்பர் மாதம் 30 அன்று அதே ஆளில்லா வேவுமானம் பதிவு செய்த வீடியோ ஃபுட்டேஜில் ஒரு விமான ஓடுதளம் கட்டப்பட்டுள்ளதாக தெளிவாக தெரிந்தது. அதாவது ஓடு பாதை வாசலும் பாதை நடுவில் கோடுகள் குறிக்கப்பட்டு முழு பயன்பாடு வசதி கொண்டவர் ஓடுதளம் கட்டி முடிக்கப்பட்டிருந்தது. நான்காவதாக அதே ஆளில்லா வேவுமானம் 2005 ஜனவரி மாதம் 12 அன்று பதிவு செய்த வீடியோ ஃபுட்டேஜில் அந்த ஓடுதளத்தின் தெற்கு பகுதியில், அதாவது 05 பகுதியில் ஒரு விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தெளிவாக தெரிந்தது. அதே நாள் பிற்பகல் அதே விமானம் ஐஆர் இமேஜரி பயன்படுத்தி எடுக்கப்பட்ட புகைப்படத்தில் அந்த ஓடுதளத்தின் அருகில் ஒரு சிறிய கட்டிடத்தின் அருகில் 2 விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதாவது அது ஒரு தற்காலிக ஹாங்கர் போல் தெரிந்தது. ஐந்தாவதாக, அதாவது அடுத்த நாள் 2005 ஜனவரி 13 இதே விமானம் எடுத்து அனுப்பிய வீடியோ ஃபுட்டேஜில் ஓடுதளத்தின் 05 பகுதியில் இருந்த விமானம் இன்னமும் அங்கேயே தான் இருந்தது. ஆனால் முந்தைய நாள் தென்பட்ட 2 விமானம் வலை கொண்டு உருமறைப்பு செய்யப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த தகவல்கள் மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில் சுனாமி பேரலை அழிவுக்கு பின் ஈழத்தில் புனர்வாழ்வு பணிகளில் ஈடுபட்டிருந்த வெளிநாடு விமானங்களும் வான்புலிகளிடம் குறைந்தது 2 விமானங்கள் இருப்பதையும் ஈழத்தில் விமான ஓடுதளம் இருப்பதையும் உறுதி செய்திருந்தனர். இந்த சூழ்நிலையில்தான் பல அரிய தகவல்களை வழங்கிய அந்த வேவுமானம் மீண்டும் வவுனியா ஜோசப் தளத்திலிருந்து, அதாவது ஜாயிண்ட் ஆபரேஷன் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்ட்டரிலிருந்து 2005 அக்டோபர் மாதம் 19 அன்று புலிகள் கட்டுப்பாட்டு பகுதிக்கு, அதாவது வன்னிக்கு மீண்டும் பறந்து சென்றது. மதியம் 1:30 அளவில் அந்த விமானத்தை திரும்பி வருவதற்கான கட்டளை வழங்கப்பட்டது. அந்த விமானம் திரும்பிக் கொண்டிருந்த வேளை, அதாவது வவுனியா விமானப்படை தளத்திலிருந்து வெறும்
23 நாட்டிக்கல் மைல்ஸ் வடக்கேயும் 10,000 அடி உயரத்திலும் 75 நாட்ஸ் வேகத்தில் அந்த விமானம் பறந்து கொண்டிருக்கும் போதுதான் தரைக்கட்டுப்பாட்டு அறை அதாவது கிரவுண்ட் கண்ட்ரோல் சென்டரில் இருந்த டிவியின் திரையிலிருந்து படங்கள் மறைந்துவிட்டது. அதேவேளை 3 வித்தியாசமான எச்சரிக்கைகள் ஒரே நேரத்தில் கிடைத்தது, அதாவது என்ஜின் ஃபெயிலர், ஜெனரேட்டர் ஃபெயிலர், தொலைத்தொடர்பு ஃபெயிலர். அப்பொழுது இதை பற்றி பேசிய விமானப்படை அதிகாரி ஒருவர் இவ்வாறு ஒரே சம நேரத்தில் 3 சிஸ்டம்களில் கோளாறு ஏற்பட்டதாக வரலாறு இல்லை என்று கூறினார். ஏனெனில் ஜெனரேட்டர் ஃபெயில் ஆனாலும் 15 நிமிடம் தொடர்ந்து வீடியோ பதிவு செய்ய ஒரு பேக்கப் பேட்டரி அந்த விமானத்தில் பொருத்தப்பட்டிருந்தது. ஆனாலும் அதுவும் செயல்படாமல் போனதால் இது நிச்சயமாக சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அவர் கூறினார். ஈழப்போராட்ட வரலாற்றில் இவ்வாறான பல ஆளில்லா வே விமானங்கள் புலிகள் கட்டுப்பாட்டு பகுதியில் ஏற்கனவே விழுந்து நொறுங்கி இருந்தனர். ஆனால் அவற்றில் பெரும்பாலானவை புலிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் மற்றவை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வீழ்ந்ததாகவும் விமானப்படை கூறியது. ஆகையால் இது ஒரு விசித்திரமான சம்பவமாக கருதப்பட்டது. ஏனெனில் அந்த ஆளில்லா வே விமானத்திற்கு என்னதான் நடந்தது என்பது இதுவரை புரியாத புதிராகவே இருக்கிறது. அந்த மர்மத்திற்கு இன்னும் பல உறுதியான காரணங்களும் இருந்தன. அதாவது அந்த வே விமானத்தை சுட்டு வீழ்த்த 2 வழிமுறைகள் தான் இருந்தது. 1, விமான எதிர்ப்பு ஏவுகணை கொண்டு சுட்டு வீழ்த்துவது. ஆனால் அந்த சிறிய விமானத்திலிருந்து வெளிப்படும் சிறிய வெப்பம் அப்பொழுது புலிகள் பயன்படுத்தி வந்த ஹீட் சீக்கிங் விமான எதிர்ப்பு ஏவுகணை செலுத்தியால் அடையாளம் காண முடியாது. எனவே இவ்வாறு நடக்க வாய்ப்பில்லை. 2, விமான எதிர்ப்பு துப்பாக்கியை பயன்படுத்தி சுட்டு வீழ்த்துவது. ஆனால் புலிகளிடம் இருந்த விமான எதிர்ப்பு துப்பாக்கியால் மிக உயரத்தில் பறக்கும் அந்த சிறிய விமானத்தை சுட்டு வீழ்த்த முடியாது. ஆனாலும் புலிகள் ரேடர் கைடட் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்ஸ் அதாவது ரேடர் பொருத்திய விமான எதிர்ப்பு துப்பாக்கியை பயன்படுத்தி அதனை சுட்டு வீழ்த்திருக்க முடியும். அவ்வாறான சிறப்பு ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்ஸ் புலிகளிடம் இருந்ததாக விமானப்படை கூறியது. ஆனால் அந்த இரண்டிலும் அதாவது ஏவுகணையோ சிறப்பு விமான எதிர்ப்பு துப்பாக்கியையோ பயன்படுத்தி அந்த வே விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருந்தால் அந்த விமானத்தில் கேமராவில் பதிவாகியிருக்கும். ஏனெனில் இந்த 2 வகை தாக்குதல்களும் தரையிலிருந்துதான் புலிகள் நடத்தியிருப்பார்கள். எனவே அந்த விமானம் செயலிலிருந்து வீழ்வதற்கு முன்பே இந்த தாக்குதல் பற்றிய வீடியோ பதிவை கமாண்ட் சென்டருக்கு அனுப்பியிருக்கும். ஆனால் அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை. அது மட்டுமில்ல, ஒட்டுமொத்த சிஸ்டமும் ஒரே நேரத்தில் செயலிழந்து போனதால் ஒரு வேளை புலிகள் அந்த விமானத்தை கட்டுப்படுத்தும் RF அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலர் சிஸ்டமை கள்ள சந்தையில் வாங்கி அந்த விமானத்தை ஹேக் செய்து அதனை பாதுகாப்பாக தரையிறக்கியிருப்பார்களோ போன்ற வதந்திகளும் அரசு வட்டாரங்களில் பேசப்பட்டது. இவ்வாறான இந்த தாக்குதல் பற்றிய சந்தேகத்தை அதிகரிக்கும் வகையில் அரசு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க SLMM அதிகாரிகள் அந்த விமானம் வீழ்ந்து நொறுங்கிய இடத்தை பார்வையிட பலமுறை அனுமதி கேட்ட பொழுது புலிகள் அனுமதி தர மறுத்துவிட்டனர். இது சந்தேகத்தை இன்னும் அதிகரித்தது. ஏனெனில் புலிகள் எதையோ மறைக்கிறார்கள் என்பது அரசு படைகளுக்கு புரிந்தது. இவ்வாறு அந்த விமானத்தில் கீழ்பாகத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் கேமராவின் கண்ணில் படாமல் அதனை சுட்டு வீழ்த்த ஒரே ஒரு வழிமுறை தான் இருந்தது, ஏர்போர்ன் அட்டாக் அதாவது வானத்திலிருந்து தாக்குவது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த விமானத்தின் மேலே பறந்தவாறு அதனை தாக்கியளிப்பது. ஆனால் இந்த சம்பவம் 2005 நடந்தது. அப்பொழுது புலிகளிடம் விமானங்கள் இருப்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் இல்லாமல் இருந்தது. அப்படி புலிகளிடம் விமானங்கள் இருந்தாலும் இப்படியான துணிச்சலான தாக்குதல் நடத்த நன்கு பயிற்சி பெற்ற அனுபவம் வாய்ந்த விமானிகளால் மட்டும்தான் இதனை செய்து முடிக்க முடியும். ஏனெனில் இதனை நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போதும் சரி, இணையத்தில் படிக்கும் போதும் சரி, ஏதோ சாதாரண தாக்குதல் போன்று தோன்றலாம். ஆனால் அது உண்மை கிடையாது. வானத்தில் உயரே பறக்கும் ஒரு வேவ் விமானம் வேவ் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அதே பகுதியில் டேக் ஆஃப் செய்தோ அல்லது பறப்பதோ மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் அது விமானத்தின் கேமராவில் பதிவாகிவிடும். எனவே அந்த விமானத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் கேமராவின் ரேஞ்ச் என்ன, அந்த விமானத்தின் வேகம், அது பறக்கும் திசை ஆகியவற்றை துல்லியமாக கணக்கிட்டு விரைவாக திட்டமிட்டு தாக்குதல் விமானத்தை அனுப்புவார்கள். நான் இங்கு கூறுவது ஒரு பலமான விமானப்படை வைத்திருக்கும் ஒரு படைக்கு பொருந்தும். அவர்களால் இந்த மாதிரியான தாக்குதலை ஓரளவு எளிதாக செய்து முடிக்க முடியும். ஆனால் புலிகளின் முன்னால் பல சவால்கள் இருந்தன. குறிப்பாக 2 சவால்களை இங்கு குறிப்பிடலாம். 1, எக்காரணம் கொண்டும் அந்த வே விமானத்தின் கண்ணில் அதாவது கேமராவில் படக்கூடாது. ஏனெனில் அது வான்புலிகளின் விமானங்கள் பற்றிய ரகசியங்களை எதிர்க்கு காட்டி கொடுத்துவிடும். அதாவது வான்புலிகள் அதிகாரப்பூர்வமாக தங்கள் முதல் தாக்குதலை நடத்துவதற்கு முன்பே அதை பற்றிய அரிய தகவல்களை எதிரிக்கு தெரிந்துவிடும். இதனால் வான்புலிகளின் தாக்குதலை முறியடிக்க அவர்கள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தயாராக இருப்பார்கள். இது எதிர்காலத்தில் தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கும் போது வான்புலிகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். அதாவது எல்லா தாக்குதல்களிலும் புலிகளின் பலமாக இருந்த எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸை இது முறியடித்துவிடும். 2, வான்புலிகளிடம் போர் விமானங்கள் இல்லை. ஏனெனில் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல போர் விமானங்களால் இந்த மாதிரியான தாக்குதலை எளிதாக செய்து முடிக்க முடியும். ஆனால் வான்புலிகளிடம் இருந்ததோ பழைய ரக 2-சீட்டர் பயணிகள் விமானங்கள். இந்த மாதிரியான இம்ப்ரோவைஸ் ரீஇன்ஜினியரிங் செய்யப்பட்ட அந்த விமானங்களை கொண்டு இந்த மாதிரியான ரகசிய தாக்குதலை வானத்தில் நடத்துவது, அதுவும் நவீன வேவ் விமானத்திற்கு எதிராக தாக்குதல் நடத்துவது மிகவும் கடினம். ஆனால் முடியாது என்ற வார்த்தை புலிகளின் அகராதியில் இல்லை என்று சொல்வார்கள்.
அதாவது வான்புலிகள் எங்கும் செல்லவும் வெல்லவும் முடியும் என்பதை அன்று லெப்டினன்ட் கேர்னல் சிறித்தன் அவர்களும் அவரது தோழரும் நிரூபித்து காட்டினர். அந்த வேவுமானத்தின் கீழ்பாகத்தில்தான் கேமரா பொருத்தப்பட்டிருந்தது. எனவே அந்த வேவுமானம் பறந்து கொண்டிருக்கும் சமநேரத்தில் லெப்டினன்ட் கேர்னல் சிறித்தன் அவர்களும் அவரது தோழரும் தங்கள் விமானத்தை எதிர் விமானத்திற்கு மேலாக உயரப் பறந்து மேலிருந்து ஆளில்லா வேவுமானத்தை சுட்டு வீழ்த்தி தரையிறங்கினார்கள். சிங்கள தேசம் இயந்திர கோளாறினால் அந்த ஆளில்லா விமானம் வீழ்ந்தது என்று சொல்லி தங்கள் இழப்பை வெளியில் தெரியாமல் மறைத்து கொண்டது. இந்த மர்மங்கள் பற்றி ஆய்வுகளும் அறிக்கைகளும் பல வடிவங்களில் அப்பொழுது ஆராயப்பட்டது. வார்த்தைகளை விட வரலாற்றை படைத்தவர்கள் புலிகள். அவ்வரலாற்றின் சுவடுகளில் சத்தமின்றி சாதித்துவிட்டு தரையிறங்கிய லெப்டினன்ட் கேர்னல் சிறித்தன் அவர்களும் அவரது தோழரும் அன்றைய ஆய்வுகளின் கதாநாயகர்கள். ஆனால் அந்த வேர்கள் வெளியில் வராமல் வெற்றிகளை தந்துவிட்டு அவர்கள் அமைதியானார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.